இந்த வீடியோவில் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இப்போ நாங்கள் வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டுக்கு போய் வேர்ட்ப்ரெஸ் கிரியேட் பண்ணுவதற்குரிய ஃபோல்டரை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை வந்து டவுன்லோட் பண்ணின அந்த ஸிப் ஃபைலை வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணினோம்னா எங்களுக்கு வந்து நார்மலாக டவுன்லோட் பண்ணி இல்லாமல் அந்த ஸிப் ஃபைல் இல்லாமல் எங்களுக்கு வந்து அன்சிப் ஃபைல் வந்து கிடைக்கும். அதை வந்து நாங்கள் காப்பி பண்ணிவிட்டு போய் அந்த சிஃபைல காப்பி பண்ணிட்டு போய் நாங்கள் சி ட்ரைவில் ஹெச்டி செம்மன் அந்த எக்ஸிஎம்பிபி அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து நாங்கள் ஹெச்டி டாக்ஸுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த ஃபோல்டரை வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். அது வந்து அந்த ஃபோல்டர் வந்து ஃபேஸ்ட் ஆகி முடிஞ்ச பிறகு இதுதான் நாங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணின ஃபோல்டர். அதை வந்து நான் ரீநேம் பண்ணுறேன். நான் என்ன சம்மந்தமாக அந்த வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோமோ அந்த நேமுக்கு வந்து நான் அதை வந்து ரீநேம் பண்ணுறேன். அதை வந்து ரீநேம் பண்ணுறேன். நான் ஃபுட்டோட ரெண்டு ரீநேம் பண்ணுறேன். ஃபுட்டோட ரெண்டு தான் வந்து நான் இப்போ இந்த ரீநேம் பண்ணின ஃபைல். அதுதான் வந்து வேர்ட்ப்ரெஸ்ஸுக்குரிய ஃபுல் ஸ்ட்ரக்சர் உள்ள ஃபைல். இதை வந்து நாங்கள் இதுதான் ஃபுட்டோடர். அதுதான் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ண ஃபைல் செம். அதுக்குள்ளே வந்து நாங்கள் செம் கண்ட்ரோலரை ஓப்பன் பண்ணினோம்னா மைஎஸ்கியூஎல்லையும் அப்பாச்சியையும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மைஎஸ்கியூஎல்ல அட்மின் என்றதை கிளிக் பண்ணி டேட்டா பேஸ் நேம் வந்து க்ரியேட் பண்ணணும். நியூன்றதில் போய் நாங்கள் இதில் வந்து ஃபுட்டோட ரெண்டு பேரில் வந்து நான் டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அதை வந்து லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் ஃபுட்டோட ரெண்டு கொடுத்து இதில் வந்து ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணினோம்னா எங்களுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் ஃபுட்டோட ரெண்டு கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணினோம்னா அந்த லெட்ஸ்கோ அதில் போய் நாங்கள் இதில் டேட்டா பேஸ் நேமை கொடுக்கணும். ஃபுட்டோட ரெண்டு தான் நாங்கள் இப்போ நாங்கள் க்ரியேட் பண்ணின டேட்டா பேஸ் நேம். ஃபுட்டோட ரெண்டதை கொடுத்து ஜூஸர் நேம் வந்து எனக்கு வந்து ரூட் ரூட் என்றதையும் கொடுத்து பாஸ்வேர்ட் வந்து ஒன்றுமே இல்லாதையும் கொடுத்து நாங்கள் சப்மிட் என்று கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து யூசர் நேம் வந்து ரூட் தான் ரூட்டை கொடுத்துட்டு நான் சப்மிட் அண்ட் இதில் அந்த பட்டனை கிளிக் பண்ணி இதில் வந்து சைட் டைட்டில் ஒன்று கொடுக்கணும். இதில் வந்து நீங்கள் ஒரு நேம் ஒன்று கொடுக்கணும். நான் வந்து இதில் ஃபோட்டோட ரெண்டு கொடுக்குறேன். ஆனால் டேட்டா பேஸ் சேம் நேமாக இருக்கணும் வண்டியில் நாங்கள் ஃபோட்டோட ரெண்டே நான் கொடுக்குறேன். அதில் வந்து ஜூசர் நேம் கொடுக்கணும். அதில் வந்து நான் ஃபோட்டோட ரெண்டு கொடுக்குறேன். அடுத்த வந்து பாஸ்வேர்ட் கொடுக்கணும். நாங்கள் இந்த பாஸ்வேர்ட் வேம் யூசர் நேமும் நாபகம் வச்சு நாபகம் இருக்கணும் எங்களுக்கு. இதை வச்சு தான் நாங்கள் பிறகு ஓப்பன் பண்ணணும். அப்போ யூசர் நேமும் பாஸ்வேர்டும் அதில் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இன்ஸ்டால் வேர்ட்ப்ரெஸ் என்ற பட்டனை கிளிக் பண்ணினோம்னா எங்களுக்கு வந்து வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்து நாபகம் இருக்கணும் எங்களுக்கு வந்து. அதையும் கொடுத்துட்டு இன்ஸ்டால் வேர்ட்ப்ரெஸ் என்ற பட்டனை கிளிக் பண்ணினோம்னா இதில் வந்து லொக்கின். இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிட்டு இதில் வந்து லொக்கின் பண்ணுவோம். நான் க்ரியேட் பண்ணினது வந்து ஃபுட்டோட ரெண்டு பேரில் தான் வந்து க்ரியேட் பண்ணாங்க. அதையும் பாஸ்வேர்ட்டையும் கொடுத்து நாங்கள் லொக்கின் பண்ணி கொள்ளுவோம். யூசர் நேமையும் வந்து பாஸ்வேர்ட்டையும் கொடுத்து இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணின வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டுக்குரிய டெம்ப்ளேட்ஸ் வந்து லொக்கின் ஆகிட்டு இதில் வந்து ப்ளக்இன்ஸ் என்றதில் போய் நாங்கள் வந்து புதுசாக ஒரு ப்ளக்இன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ப்ளக்இன் இன்ஸ்டால் பண்ணும்போது தான் எங்களை பேஜஸில் போய் அந்த ரெண்டு பேஜஸும் எங்களுக்கு தேவையில்லை. அந்த பேஜஸை வந்து நாங்கள் அழிக்கிறோம். பிறகு அப்பியரன்ஸில் போய் நாங்கள் வந்து ஒரு தீம் வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நாங்கள் வந்து இதில் வந்து அஸ்ட்ரா வந்து சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணிவிட்டு அதில் அஸ்ட்ரா இதுதான் வந்து நாங்கள் தீமை பயன்படுத்தி தான் க்ரியேட் பண்ண போகிறோம். அதை வந்து நான் இன்ஸ்டால் பண்ண பட்டன் அதில் இருக்குது அதில் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணேன். இன்ஸ்டால் ஆகி அஸ்ட்ரா தீம் வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சால் பிறகு இப்போ எங்களுக்கு அஸ்ட்ரா தீம் வந்து இன்ஸ்டால் ஆகி கொண்டிருக்கு. இது வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச அப்புறம் தான் எங்களுக்கு வந்து இதில் வந்து இன்ஸ்டால் ஆகி கொண்டு போயிருக்க எங்களுக்கு வந்து இதில் வந்து இன்ஸ்டால் அப்டேட் வந்து ஃபெயில் ரெண்டு வந்திருக்கு. ஏனென்றால் இப்போ சில வந்து சில ப்ளக்இன்ஸ் வந்து இந்த அஸ்ட்ரா தீமுக்கு தேவை. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த ப்ளக்இன் நெட் அதுகள் சிலோவாக இருந்தால் எங்களுக்கு வந்து அந்த ப்ளக்இன் இல்லாதபடியாக எங்களுக்கு வந்து அஸ்ட்ரா தீம் வந்து இன்ஸ்டால் ஆகிறது ஃபெயில் ரெண்டு தான் வரும். அப்போ நாங்கள் ப்ளக்இன்ஸில் போய் எலிமெண்ட் ரெண்டு ஒரு ப்ளக்இன்ஸும் இன்னொரு ப்ளக்இன்ஸ் ஒன்றும் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ எலி ப்ளக்இன்ஸுக்கு போய் நாங்கள் வந்து அதில் பிபி ப்ரெஸ்ன்ட் சர்ச் பண்ணினோம்னா அந்த இதில் தரப்பட்ட பிபி ப்ரெஸ்ன்றதை வந்து நாங்கள் ப்ளக்இன்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த பிபி ப்ரெஸ்ன்றதை வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ப்ளக்இன். அதை வந்து இன்ஸ்டால் பண்ணினோம்னா எங்களுக்கு வந்து அந்த அதையும் எலிமெண்டரையும் இன்ஸ்டால் பண்ணினோம்னா அந்த எரர் இல்லாமல் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பிபி ப்ரெஸ்ன்றது தான் வந்து நாங்கள் இதை வந்து மேனுவலாக நாங்கள் சும்மா மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணலாம். இதிலையும் சர்ச் பண்ணியும் இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ எங்களுக்கு வந்து ஆக்டிவேட்டன்ட் இருக்கு வந்துட்டு இப்போ எங்களுக்கு வந்து பிபி ப்ரெஸ்ன்றது வந்து எங்களோட இதில் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ நாங்கள் இந்த பிபி ப்ரெஸ்ன்றது வந்து இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு திருப்பி நான் வந்து படி ப்ரெஸ்ன்ட்டு சர்ச் பண்ணுறேன். படி ப்ரெஸ்ன்ட் இன்னொரு ப்ளக்இன் அதையும் வந்து சர்ச் பண்ணி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கொள்கிறேன். இதுதான் படி ப்ரெஸ்ன்ற ப்ளக்இன். அதையும் வந்து சர்ச் பண்ணி நான் இதில் வந்து
இன்ஸ்டால் பண்ணி கொள்கிறேன். வடிப்ரெஸ் என்னது வந்து இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச பிறகு நாங்கள் இப்போ வந்து அந்த வடிப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் ஆகி கொண்டிருக்கு. இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச பிறகு இப்போ எங்களுக்கு வந்து வடிப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு ஆக்டிவேட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. அதால் வந்து வடிப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ நாங்கள் அஸ்ட்ரா தீமை வந்து நாங்கள் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணினமாக இருந்தால் எங்களுக்கு ஒரு எரர் ரெண்டும் இல்லாமல் வந்து இன்ஸ்டால் ஆகும். இப்போ வந்து இன்ஸ்டால் அண்ட் கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து அஸ்ட்ரா தீம் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகும். இன்ஸ்டால் ஆகி முடிஞ்ச பிறகு அஸ்ட்ரா தீம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து அஸ்ட்ரா தீம் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிட்டுது. அஸ்ட்ரா தீம் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ திருப்பி நாங்கள் அப்பியரன்ஸ்ன்றதில் கிளிக் பண்ணி இப்போ இதில் கெட்டிங் ஸ்டார்ட்டுன்றதை கொடுத்தோம்னா இல்லாட்டி வந்து அப்பியரன்ஸ் அதுக்குள்ளே போய் இப்போ ஆக்டிவேட்டிங் இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ ஆக்டிவேட்ன்றதை கொடுத்தோம்னா எங்களுக்கு இப்போ வந்து தேங்க்யூ ஃபார் இன்ஸ்டாலிங் அஸ்ட்ரா ஆக்டிவேட்டிங்ன்று ஆக்டிவேட் ஆகுது. இப்போ வந்து அஸ்ட்ரா தீமை பயன்படுத்தி தான் நாங்கள் வந்து வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை வந்து நாங்கள் எடிட் பண்ணுவோம். அதுதான் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற தீம். இதில் வந்து அப்பியரன்ஸ்ன்றதுக்கு வந்து அஸ்ட்ரா ஆப்ஷன் அதில் போய் சைட்டில் தரப்பட்ட சி லைப்ரரியானதை கிளிக் பண்ணமெண்டா இந்த இது வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பில்ஜுவ வெப்சைட்ன்றதை அதை கிளிக் பண்ணி பிறகு நாங்கள் எலிமெண்டரை யூஸ் செலக்ட் பண்ணுறோம். எலிமெண்டரை செலக்ட் பண்ணி இதில் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு தீம் இப்போ இதில் வந்து ஏதாவது எந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ இதை வந்து சாம்பிளாக நாங்கள் ஒரு வெப்சைட் வந்து இதில் எடுக்கிறோம். நான் வந்து இப்போ இதில் நிறைய வெப்சைட் இருக்குது. உங்களோட வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற வெப்சைட் வந்து எப்படி சம்மந்தமானதோ அதை அந்த உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து சேமாக வர மாதிரி நீங்கள் ஒரு வெப்சைட்டை வந்து செலக்ட் பண்ணி நம்மண்டா இதுதான் வந்து பிஆர் பில்டிங் ஜுவா வெப்சைட்டுன்னு ரன் ஆகுது. இது இங்கே வந்து எங்களுக்கு வந்து டன்னு வந்திருக்கு. இப்போ வந்து நாங்கள் அந்த எடிட் அந்த நாங்கள் க்ரியேட் பண்ண அந்த நாங்கள் செலக்ட் பண்ணின வெப்சைட்டை வந்து நாங்கள் எடிட் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். திருப்பி நாங்கள் லோக்கல் கோஸ்லேஸ் ஃபுட் ஆர்டர் என்று கொடுத்தமெண்டா இதுதான் வந்து நான் எடுத்த வெப்சைட். நான் வந்து எடிட் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்டை உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றி நீங்கள் க்ரியேட் பண்ணணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். இதுதான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணின வெப்சைட். எலிமெண்டர்ன்றதை கொடுத்தமெண்டா இந்த பேஜ் வந்து எங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் இதில் வந்து எதை எடிட் பண்ண இமேஜ்களை மாற்றலாம், திறப்பட்டக்கு நாங்கள் கொடுத்துருக்கிற கண்டனுகளை மாற்றி நாங்கள் எங்களோட வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து இந்த வெப்சைட்டு வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை வந்து நாங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம். கவர் ஃபோட்டோ எல்லாம் மாற்றி நீங்கள் இதில் இந்த எலிமெண்டரை பயன்படுத்தி தான் நாங்கள் எடிட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து டேஷ்போர்ட். நாங்கள் வந்து இனி வந்து நாங்கள் சில ப்ளக்கின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். எங்களுக்கு தேவையான ப்ளக்கின்ஸ் தேவையென்றால் ஏதாவது ப்ளக்கின்ஸை வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதில் வந்து இவ்வளோ வந்து பேச்சும் அதில் இருக்குது. பேச்சை வந்து மோடிஃபை பண்ணி உங்களுக்கு தேவையானதை வந்து தேவையில்லாட்டி அழித்து நாங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம். நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன மாதிரி மாற்றணுமோ ஃபொண்டையும் மாத்திரண்டா மாற்றலாம். அதில் இருக்கிற கண்டனையும் மாற்றி நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இந்த வெப்சைட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளலாம். நான் இப்போ அதில் தரப்பட்ட டெக்ஸ்ட்டை வந்து ஆர்டர் நவ் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதுக்கேற்ற கலரை மாற்றி நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் உங்களோட டிசைனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். கலரை மாற்றி ஃபொண்டையும் தேவைய உங்களுக்கு மாற்றி வேறு ஃபொண்டில் விடணுமென்றாலும் அதையும் மாற்றி நீங்கள் இந்த வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டை வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஃபொண்டுண்ட சைஸையும் வந்து மாற்றலாம். அதில் வந்து சைஸில் வந்து மீடியம் ஹை லார்ஜ் அதில் வந்து நாங்கள் ஃபொண்டுண்ட சைஸையும் மாற்றி நாங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணலாம். வேறு கவர் ஃபோட்டோவை மாற்றலாம். திறப்பட்ட பட்டின்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம். இப்படி வந்து நாங்கள் அந்த வெப்சைட் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களோட லோகோவை போட்டு நாங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம். கீழே எழுதி இருக்கிற அந்த டெக்ஸ்டையும் வந்து நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எடிட் பண்ணி நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம். எங்களுக்கு ஏற்ற மாதிரி கீழே தரப்பட்ட டெக்ஸ்டையும் வந்து நாங்கள் மாற்றி எங்களோட சம்மந்தமான லோகோவை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம். இப்படி வந்து நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வெப்சைட்டை வந்து நாங்கள் எடிட் பண்ணலாம். லோகோவை மாற்றி கவர் ஃபோட்டோ மாற்றி எங்களோட கண்டனை போட்டு வந்து நாங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம். இமேஜ் இப்போ இருக்கிற இமேஜையும் வந்து எங்களோட சம்மந்தமான சேஞ்ச் பண்ணி இமேஜை வந்து சேஞ்ச் பண்ணி எங்களுக்கு ஏற்ற மாதிரி தரப்பட்ட இமேஜை வந்து நாங்கள் வேறு மாதிரி மாற்றி எடிட் பண்ணி கொள்ளலாம். அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இதில் வந்து செலக்ட் ஃபைலில் போய் மாற்றி கொள்ளலாம்.
இதில் வந்து செலக்ட் ஃபைலில் போய் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி வேறு இமேஜை வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் வந்து அதே சைஸில் வந்து நாங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம். செலக்ட் ஃபைல், இன்சர்ட் மீடியா, அதில் வந்து செலக்ட் ஃபைலில் வந்து ஃபைலை செலக்ட் பண்ணி நாங்கள் எடிட் பண்ணி கொள்ளலாம். இந்த இமேஜை எடிட் பண்ணி கொள்ளலாம். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற மது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.